ஹாய் காய்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 27 டேட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐயில் புது அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க ப்ளே ஸ்டோரில். ஸோ அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் கூகுளில் போயிட்டு பிஜிஎம்ஐன்னு அடிச்சா அதோட அஃபிஷியலான வெப்சைட் வரும். அதுக்குள்ளே போயிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோர் அந்த இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பப்ஜி பேஜுக்குள்ளே போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லாட்டா ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் கேட்கும். இப்போ அதை பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 350 MB கிட்ட இருக்குது. ஸோ நம்ம 5G தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் செம்ம ஸ்பீடாக டவுன்லோட் ஆகிடும். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக டவுன்லோட் ஆக போகுது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக அதுவாகவே இன்ஸ்டால் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக காமிக்குதா அப்படின்னு கேட்பீங்க. நார்மலாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிஜிஎம்ஐ அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் ஆப்ஷனில் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இப்போ வியூ ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஆகலை. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னொரு சாய்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி போட்டு சர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக உங்களோட ஹோம் பேஜ், அதாவது ப்ளே ஸ்டோரோட ஹோம் பேஜில் நீங்கள் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஈவெண்ட் அப்படின்னு போட்டு இந்த பப்ஜியை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரோல் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா அது காமிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நியூ இவெண்ட்டை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போயிட்டு இதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்ஸ் நியூவில் போய் நம்ம போய் பார்த்தோம்னா, அதாவது இந்த கேமோட எப்போட் செக்ஷனில் போய் பார்த்தோம்னா இதில் இப்போ என்னென்ன புதுசாக அப்டேட் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் இதோட அப்டேட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5 அதாவது தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்டேட் என்ன டேட் பார்த்தீங்கன்னா 24 May 2023 அதையும் பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக எல்லா ஃபோன்லையுமே சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 மேலே இருந்துச்சுன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணும். 4GB ரேம் இருந்தால் கூட உங்களால் தாராளமாக விளையாட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஸோ நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே, எப்பயும் போல் நார்மலாக கிராஃப்ட் ஆன் தான் வருது. ஏதாவது புதுசாக அப்டேட் வந்திருக்கான்னு பார்ப்போம். நார்மலாக பழைய மாதிரியே தான் ஆரம்பிக்குது. ஓகே, செக்கிங் ஃபார் அப்டேட்னு வருது. ஸோ ஒரு 7 MB கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகுது. ஆகட்டும். ஓகே, எப்பயும் போல் ப்ரிப்பேரிங் ரிசோர்ஸ். ஓகே, வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லோ ஸ்பெக் வேணுமா இல்லை ஹை ரிசோர்ஸ் பேக் வேணுமான்னு கேக்குது. நான் ஹையே கொடுத்துக்கிறேன். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 1 GB கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரிசோர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஓவராலாக உங்கள்ட்ட ஒரு நல்ல ஒய்ஃபை கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். மொபைல் நெட்டாக இருந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போதைக்கு சர்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நெட்ஒர்க் ஸ்பீடு என்ன தான் ஃபுல்லாக இருந்தாலுமே கூட சர்வரில் இருந்து டவுன்லோட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பற்றி நான் பார்க்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பேக்குங்கிறது ஒவ்வொரு மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வேரி ஆகலாம். ஸோ அதை பொறுத்து பார்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1079 MB பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக போகுது. ஓகே, இப்போ நான் டவுன்லோட் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. எது புதுசாக வருதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்குது கேமை. ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகிட்டு வருது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு பிஜிஎம் விளையாட போகிற அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதெல்லாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேமு. ஓகே, செக்கிங் ஃபார் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவசி பாலிசி பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நியூ அப்டேட் ஆகிருக்கிற ப்ரைவசி பாலிசி தான் அது. 26/5/2023 இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. உட்காந்து வாசிக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, வெறுப்பாக இருக்கும் நமக்கு. ஏன்னா பேஜ் பேஜாக போய்கிட்டே இருக்குது. நம்ம எப்பயும் போல் ஜஸ்ட் அக்ரி கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். ஓகே, இவங்க எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜஸ்ட் அக்ரி மட்டும் கொடுத்துக்கலாம். அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை செஞ்சுட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சர்வர் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகலை. இது எப்போ அவைலபிள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்கன்னா நியர்லி 29 பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆயிரும். 27 இன்றைக்கி 28-29 டூ டேஸில் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா அது வியூவும் ஆகுது. 29 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆயிரும். iOS-க்கும் சரி ஆண்ட்ராய்டுக்கும் சரி அப்படிங்கிற மாதிரி வியூ ஆகுது. பட் நமக்கு அந்த ஸ்க்ரீன் வியூ ஆகலை. ஆனால் ஸ்டேட்டாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சர்வர் இன்னும் அவைலபிள் ஆகலைங்கிற மாதிரி ஸ்க்ரீன் மட்டும் வந்துருச்சு. பட் நியூ அப்டேட் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இது எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா லைவ் ஆகலாம். மேக்ஸிமம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது கூட லைவ் ஆயிருக்கலாம். ஓகே, லைவ் ஆனதுக்கப்புறம் நம்ம விளாண்டு பார்த்துட்டு புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோ பண்ணலாம். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் வேணா இப்போ கூட டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை புது அப்டேட் வரட்டும், சர்வர் அவைலபிள் ஆகட்டும், அப்புறமா நான் டவுன்லோட் பண்ணுறதுனாலும் உங்களோட இஷ்டம் தான் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க.